வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைய தினம் பிரம்மச்சரிய பயணத்துல கிட்டத்தட்ட 43 நாட்களை கடந்து வந்துட்டு இருக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல மிக மிக உறுதியோடு, மன உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸ் போட்டு இருக்கீங்க, எல்லாவற்றையுமே நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். சகோதரர்களே, இந்த 144 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை பல மடங்கு டிராஸ்டிக்கலா மாற்றும் வலிமையுடையது. ஆச்சுங்களா, சாதாரண விஷயம் இல்லை. நாம எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம், நம்ம பண்ணல. இது திருமூலரின் அவருடைய பாடல்கள்ல வந்த ஒரு மிக ரகசியமான விஷயம். இந்த உடல் நாளுக்கு நாள் அழிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. டே பை டே மரணத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, முதல் 15 சிறுத்து பெருத்திடும், அடுத்தது பெருத்து சிறுத்திடும்ட்டு ஆமா மரணத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எல்லாருமே, எல்லோ யோகிகளும், எல்லா நாடுகள்ல இருக்கிற எல்லாருமே இதை ஒத்துக்குவாங்க, மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா சித்தர்கள் மட்டுமே இதுல ஒரு சின்ன மாறுபாடு கொண்டு 144 நாள் பிரம்மச்சரியங்களை கடக்கும் போது, அதுவும் கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலைப்பெய்த யோகிக்கு பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே, இந்த உடல் அழியாமையே இருக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆச்சுங்களா, சோ இது சாதாரண விஷயம் இல்லை. விந்துஜெயம் பயிற்சியை முறையாக செஞ்சு அதே சமயத்துல ஆற்றலையும் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டே இருந்துட்டு பிரம்மச்சரியத்திலையும் நிலச்சிட்டே இருக்கும்போது உடல் வந்து ஓரளவுல அழிவை நோக்கி, டே பை டே மரணத்தை நோக்கி போகாம ஸ்டெபிளைஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் இந்த காலத்து உணவுகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலுமே அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த 144 சேலஞ்சை ஆரம்பிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதனுடைய வேல்யூவை சகோதரர்கள் புரிஞ்சு ஒரு மாலை போட்டுட்டு போற மாதிரி, நம்ம கார்த்திகை தினத்தன்று மகா சிவராத்திரி போல இரவு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்று நம்ம மீட் பண்ண போறோம். இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த சேலஞ்ச் முடியறதுக்கும் கார்த்திகை தீபம் வர்றதுக்கும் எல்லாமே பொருந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் பயன்படுத்திக்கணும், சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து 48 சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நம்முடைய பிரம்மச்சரிய சேலஞ்சை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பல நாட்களை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட அரைகுறையா சொன்னாலும் வெளிப்படையா சொல்லல. கிட்டத்தட்ட உலகில் உள்ள அதிகமாக பேசப்படும் ஒரு 20 மொழிகள்ல நம்ம பிரம்மச்சரிய சேலஞ்சை ஆரம்பிக்கலாம்ட்டு யூடியூப் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. அதற்காகவே நம்ம ஒரு புதிதாக வேலைகள் நடந்துட்டே இருக்கு, டே அண்ட் நைட் வேலை நடந்துட்டு இருக்குது. ஆச்சுங்களா, அதனாலதான் சில நாள்ல என்னை பாத்தீங்கன்னா டயர்டா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பணிகள் வந்து முழு மூச்சாக மிக கடினமான பணிங்க. அது அறிவிக்கிறது ஈஸி, தமிழ்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளவு சீரழிகிறோம். 20 மொழிகளில் இந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. ஏஐ டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம பண்ண போறோம். எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் போட்டுட்டே இருக்கு. அநேகமாக இந்த 48 சேலஞ்ச் முடிந்த உடனே நம்ம கோயிங் டு லான்ச் குளோபலி. ஆச்சுங்களா, உலகம் முழுவதும் பிரம்மச்சரிய சேலஞ்சு நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அதை வந்து நான் உங்களிடம் நான் சொல்றேன், ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்லை, நான் வந்து செயல்படுறதுக்கு அர்த்தம் இல்லை. ஆச்சுங்களா, ஸோ கிட்டத்தட்ட அதிகமாக பேசப்படும் மொழிகளாக இருக்கிற சைனீஸ் லாங்குவேஜ், ஹிந்தி, அப்புறம் ஜெர்மன், பிரெஞ்சு, மற்றும் வந்து இங்கிலீஷ் ஆப்வியஸ்லி, அப்புறம் ஜப்பானீஸு, கொரியன், அப்புறம் நம்ம தென் தமிழகத்தில் நம் சகோதரர்கள் பைசிகளில் இருக்கிற சிலர் இருக்காங்க, மலையாளம், அப்புறம் தெலுங்கு, கன்னடம், அப்புறம் பெங்காலி. ஸோ இது போன்ற மொழிகளில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் பிரம்மச்சரிய சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்து ட்ரையலாக நம்ம ஆரம்பிக்கிறதுனால நீண்ட நாள் சேலஞ்சுன்னு அதனால் ஆரம்பிக்க முடியாது. ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 18 சேலஞ்சிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அதனோடு இணைந்து நம்ம கம்யூனிட்டி இணையதளத்தையும் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த 48 முடிந்த உடனே மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் இருக்குது. உலகம் எவ்வளவு பெரிய மாயை, ஒரு இல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களுமே பார்ப்பீங்க. பார்த்துட்டு நாம் வெளி உலகத்தில் பார்த்துட்டு இருக்கும் எவ்வளவு மாயையான விஷயங்களுக்கும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலுமே சாதாரணமாக நம்ம உலகத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மயக்கமான உலகம் தான் புறஉலகத்துல இருக்கு. அதைய வந்து நம்ம கொஞ்சம் ஒரு உடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். தற்காலத்தில் இருக்கிற இந்த ஏஐ டெக்னாலஜியை நம்ம முழுமையாக கன்சியூம் பண்ணி கொண்டு அதுல இறங்குறோம். ஆச்சுங்களா, அதையும் நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். சகோதரர்களின் ஆதரவு எப்போதும் போல இருக்கணும், ஏன்னா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குதுங்க. ஒரு வீட்டில் ஒரு பெரிய பையன் இருக்கான்னா அந்த பையன் தன்னுடையது இயல்பாகவே தன்னுடைய தங்கச்சிகளை கவனிக்கிறது, தம்பி மேல அன்பா இருக்கிறது, அவர்களின் குழந்தைகள் மேல அன்பு வச்சிருக்கிறது, இதெல்லாம் இயல்பாகவே வரும் இல்லைங்களா? அது போல நான் தமிழ் மொழி அது இதுன்ட்டு பெருமை பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு
நான் சொல்லிக்கிற விஷயம் தான், ஒரு மூத்தவரா ஒரு மூத்த மொழி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளும் விஷயம் தான். சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்றான் அப்படின்னா, நீண்ட காலம் வாழும் ஒரு மனிதனுக்கு எது அழகு? நான் நீண்ட காலம் இந்த பூமியில் இருக்கிற விஷயத்தை தின்னு தின்னு கொடுத்துட்டு இருக்கிறேங்கிறது அழகா? இல்லை, இந்த நீண்ட காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கையில இந்த சமுதாயத்துக்கு என்னென்னவெல்லாம் நான் கொடுக்கணும் ஆச்சுங்களா, அது அழகா? அது போல நீண்ட காலமாக உலகின் முதிய மொழியாக இருக்கும் தமிழ் மொழியில அவ்வளவு பொக்கிஷமான விஷயங்கள், குறிப்பாக பிரம்மச்சரியம் பல்வேறு விஷயங்களை வந்து சிறிதாக ஒரு 200 வருடம் 300 வருடம் தான் ஆயிருக்கிற மொழிகள், இப்ப கலாச்சாரம் துவங்கி திடீரென்று இந்த வெறும் வீரம் மற்றும் அது போன்ற வெளி உலக விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது மூலமா பெரிய ஆளாகி இருக்கும் பல்வேறு நாடுகளுக்கு அந்த உண்மையான என்ன, உண்மை எது அப்படிங்கிற போதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்முடைய தமிழ் மொழியில். இதை நான் பேசிட்டு இருக்கிற கேட்டுட்டு இருக்கிற எல்லோருக்குமே இருக்கு. நம்ம பிரம்மச்சரியத்துல நிலைக்கிறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே பிரம்மச்சரியத்திற்கு திசை திருப்ப வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கு. ஒரு மூத்த பையனா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சொல்றத சொல்லணும் ஆச்சுங்களா, நம்ம சொல்றத சொல்லிடணும். அதுக்கப்புறம் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையா அது வேற விஷயம். அதனாலதான் நம்ம வந்து சொல்ல போறோம், எவ்வளவு பேர் அந்த எவ்வளவு பேருக்கு போய் சேரமோ போய் சேர. இப்ப எவ்வளவு சகோதரர்கள் நம்ம விளம்பரம் எல்லாம் ஒண்ணு பண்ணல, பாக்குறீங்க பண்றோம், அது இயல்பாகவே நம்முடைய சேனல் வந்து தேவையானவர்களுக்கு போய் சேர்ற மாதிரி, தேவையானவர்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா போய் சேரட்டும். ஆனா நம்ம கடமையை செய்வதன் வாயிலாக இந்த 43வது நாள், இன்னும் ஒரு 5 நாள்ல லான்ச் பண்ண போறோம் ஆச்சுங்களா, 5 நாள்ல லான்ச் பண்ண போறோம். அந்த அதை லான்ச் பண்ற விஷயம் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அநேகமா நான் ரொம்ப அதை பத்தி சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பார்க்க போறீங்க. அப்போ நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நான் சொன்னதான், நம்ம வந்து இணைஞ்சு நம்முடைய கம்யூனிட்டி இணையதளத்தையும் லான்ச் பண்ண போறோம். அதே சமயத்துல ஒரு பேட்டா வெர்ஷனை போல லான்ச் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே எதனால சாத்தியம் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களாலதான். நீங்க எனக்கு பயிற்சிகளில் சேர்ந்து அது போல சப்போர்ட் பண்ணி இருக்கிறது, நான் அதை அப்படியே வந்து மடைமாற்றம் செஞ்சிருவேன் ஆச்சுங்களா. ஏன்னா ஒரு கண்ணாடி மாதிரி தான், எனக்கு பொருளாதாரம் வந்துச்சுன்னா அதை அப்படியே மடைமாற்றம் செய்யறதா. ஏன்னா என்கிட்ட இருக்கிற விஷயமே எனக்கு இப்போ அதிகம், இனஃபா இறைவன் கொடுத்துட்டாரு, இறைவனே இங்கே வந்திருக்காரு ஆச்சுங்களா. அதனால நம்ம வந்து அதை மடைமாற்றம் செய்யறது மட்டும் இல்லாம, எனக்கு ஒன்று வரும்போது நான் என்னிடம் இருக்கும் சிலதையும் சேர்த்து போட்டு நம்ம உழைப்பு பொருளாதாரத்தை கூட போட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். இது பற்றி நான் பேசிக்கொண்டிருக்க விரும்பவில்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிடணும் இல்லைங்களா. திடுத்துப்போன நான் தனியா போய் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம், எல்லாம் நம்மளாம் சேர்ந்துதான் அந்த விஷயத்தையும் பண்றோம். எப்படி திருக்கோயிலை உருவாக்கணுமோ அது போலவே இதுவும் நடக்கிறது, நடக்க போகுது, அறிவிச்சிருக்கேன். நமக்கு இருக்கிற பொறுப்பை அதை தட்டி கழிக்காமல், நம்ம மட்டும் பிரம்மசரியத்தில் நிலைக்கிறோங்கிற லெவல்ல யோசிக்காம, ஒரு குடும்பத்துல உலகம்ங்கிற குடும்பத்துல தமிழ் மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய லெவல்ல இருக்கிற நம்ம அதுல இருக்கிற சித்தர்களும் முன்னோர்களும் சொன்ன விஷயங்களையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிற நம்ம தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சரியான பாதைக்கு வழிகாட்டணும். ஒரே பிறவி தான், திரும்ப திரும்ப எல்லாம் பிறக்க போறது இல்லை ஆச்சுங்களா. ஒரே பிறவி, ஒரே வாழ்க்கை, ஒரே ஒரு முறை தான் பிரம்மச்சரியத்துல நிலைச்சு வலிமையடையறதுக்கான வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். இது இந்த செய்தி நம்ம உலகம் பூரா போய் சொல்ல போறோம், வாழ்க வளமுடன். சரி, கேள்வி பதில்குள்ள வந்துடலாங்க. வணக்கம் அண்ணா, என்னுடைய பேர் வந்து பேர் போட்டிருக்கீங்க படிக்கல, நான் உங்க சேனலை 3 வருஷமா பாக்குறேன், பட் எனக்கு ஒரு 15-20 நாளுக்கு மேல போக முடியல. பட் இப்போ நான் 49 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 5 டேஸா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது ஒர்க்குக்கு பண்ணவருக்கும் பிடிக்கல, லைஃப்ல 5 நாளா சாமி கூட கும்பிட பிடிக்கல, இது இப்படியேதான் இருப்போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. மனதளவிலான ஒரு வகையான பிளாட் லைன்குள்ள நீங்க சிக்கியிருக்கீங்க ஆச்சுங்களா, பிளாட் லைன் தான். அதனால வந்து பெரிய குழப்பம் இல்லை, இப்பதான் 49 நாள் கடந்திருக்கீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு வாரம் 10 நாள் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, நல்ல ஓய்வு எடுங்க. உடம்பு ஓய்வு கேட்குது, அது உங்ககிட்ட சொல்றதுக்கு வாய் இல்லையில, உங்ககிட்ட தான் வாய் இருக்குது. உடம்பு தன்னுடைய நிலையை உங்களுக்கு விளக்குறதுக்கு வாய் இல்லை ஆச்சுங்களா. ஏன்னா இந்த வாயை மனசு மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு உணர்த்தும், இந்த மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி உணர்தல் மூலமாக தான் வெளி உலகம் வந்து நமக்கு செய்திகளை கடத்தும். அப்போ உணர்ந்துக்கோங்க, உங்களுக்கு ஓய்வு தேவை, ஓய்வு எடுங்க, நல்லா ஓய்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா எடுங்க. அதுக்காக ஓய்வு எடுத்துட்டே இருக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் உடம்பு ஒத்துக்காது, அது ஒரு லிமிட்டடா அளவா, ரொம்ப கடினமான இதுல இல்லாம அமைதியே போயிட்டு இருங்க. அப்புறம் ஒரு முத்திரை பதித்தலாம் நீங்க முடிஞ்சிச்சுன்னா சொல்லி சொல்லி உங்க மனசுக்கு ஊக்கம் கொடுத்து கொடுத்து, அது உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள், நீங்க எதனாச்சும் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு உங்களை வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதுல அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பி அதுல கொஞ்சம் செல்லுங்க.
அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நம்முடைய ரொம்ப சுயநலமாகவே யோசிச்சு என்னோட குடும்பம் என்றது எனக்கு அப்படின்ட்டே இருந்தோம்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ரொம்ப என்னடா வாழ்க்கைங்கிறதெல்லாம் வரதா செய்யும். கொஞ்சம் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறது, பிற உயிர்கள் நல்லா இருக்கட்டும்னு பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்ம தான் சந்தோஷமா இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு அடுத்த உயிருக்காச்சும் எதையாச்சு பண்ணலாம், ஏதோ ஒரு மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வரலாம், ஏதோ அந்த மாதிரி வந்து வெளி உலகத்தில் கொஞ்சம் உங்களுடைய அன்பை செலுத்த பாருங்க. வாழ்க வளமுடன். ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையார், மனைவி மற்றும் எக்ஸெட்ரா போன்றோர் இறந்து விட்டால் ஒரு சில நாட்கள் வருத்தப்பட்டு பின் தன்னுடைய சுய வழியில் போகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அவர்களை மறந்து விடுகின்றார்கள், இது சரியா? அவர்களுடன் வாழாத வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிள், என் தந்தையார் மனைவி இறந்து விட்டார்கள் எனில் என்னுடைய உயிரும் உடனே பிரிய வேண்டும் அல்லவா? ஆனால் பிரியவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், நான் உண்மையாக அவர்களிடத்தில் இல்லை என்பதே உண்மை. அவர்களிடம் போய் சேர வேண்டிய என்ன செய்ய வேண்டும்? அதுதானே முறை ஐயா. ஆன்சர் மை க்வெஸ்சன் பிரீஃப்லி, பிகாஸ் ஐ எம் கன்ஃபியூஸ்டு. திஸ் டெத்ஸ். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க சொல்லுவது வந்து ஒரு விதத்துல நியாயம்தான். நமக்காக அவங்க வந்திருக்காங்க, நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. நம்ம ஒரு சில காலகட்டங்கள்ல அவங்க கூட இருக்கும்போது அவர்களின் அருமை புரியாம வாழ்ந்திருப்போம். அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கவலைப்படுவோம், ஐயோ போயிட்டாங்களே, இனி நான் வாழ்ந்து எதுக்காக வாழ்றது அப்படியெல்லாம் தோணும். ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, எந்த உயிருமே வந்து இறைவனால் உருவாக்கப்பட்ட சமயத்துல, ஒரு ஒரு அணு எடுத்துட்டா கூட அது ரெண்டு அணுவுக்கும் இடையில சம்பந்தம் எல்லாம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? வெளியிலிருந்து பார்க்கும்போது ரெண்டு அணுவும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு அணுவா எடுத்துட்டா கூட ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் கேப் இருக்கும். நீங்க டெலஸ்கோப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அணுவுக்கே அப்படிதான். ஆச்சுங்களா? சோ உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற பயணம் தான். அவங்கவுங்க ஸ்டாப் வரையில அவங்கவுங்க இறங்கி போறத நம்ம தடுக்க முடியாது. ஆச்சுங்களா? நம்ம தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆனா அவங்க கூட இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் பேசலாம், பண்ணலாம். ஆனா அவங்க ஸ்டாப் வரையில அவங்க போய் தானே ஆகணும். உங்க ஸ்டாப் வரையில நீங்களே இறங்கிதான் போவீங்க. நீங்க இன்னொரு 1000 வருஷமா வாழ போறீங்க. நீங்க இன்னும் இங்கேயே இருந்துக்க போறீங்க. முடியல. நீ என்ன, அவங்க போயிட்டாங்களா, அடுத்த ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நம்ம போறோம், இவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறது. அப்போ உங்களுக்கான காலத்தை இறைவன் கொடுத்துருக்காருன்னா உங்ககிட்ட ஏதோ ஒன்றை இறைநிலை எதிர்பார்க்குது. அப்ப நீங்க அதுக்கு தகுந்தாற் போல செயல்களையும் இறைநிலை நம்ம எதுகோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துறதுக்காக தான் நம்மளை வாழ வச்சிருக்காரு. அதனால நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சு உலகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் அது என்னன்னு கண்டுபிடிச்சு பிரயோஜனமான வாழ்க்கையை எடுத்துட்டு போங்க. அவங்களாம் போயிட்டாங்கல்ல, அடுத்தது ஏன் இன்னும் உங்க சுயநலத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் போனவங்க போயிட்டாங்கல்ல, இனி உங்க சுயநல வாழ்க்கை போதும். இனி சமுதாயத்தை பாருங்க, இனி உங்களுக்காக இல்லை இல்லை ஒண்ணும் இல்லை இல்லை, அதை போயிட்டாங்களே. சே, உங்களுடைய பிரத்து, உங்களுடைய உயிர், உங்களுடைய சோலா நினைக்கிறவங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒண்ணு என்ன இருக்கு? இனி இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணிக்கணும். உங்களே நான் எப்படி இப்படி பண்ணிட்டுருக்கேன், இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்க? வாழ்க்கையில வாழ்க்கை துணை, குழந்தைகள் எல்லாருமே இருந்தும் இல்லாத மாதிரி எல்லா சூழ்நிலையெல்லாம் வரும்போது நாம இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணிட வேண்டியதுதானே சொல்லுங்க பாக்கலாம். அதுதான் வழி, வேற என்ன பண்ண முடியும்? நீங்க போயிட்டு தன்னை விட்டு விலகி போனவர்கள் பின்னால் நீங்கள் நின்று வருத்தப்படுறதுனால அவங்க திரும்பி வரப்போறது இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க உங்களை வருத்தப்படுத்திக்கிறது மூலமா உங்களுக்குள்ள இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு உங்களை வந்து வச்சிருக்காரு, கூட உங்களை இருக்க சொல்றாரு, இருக்க வச்சிருக்காரு. அப்போ நீங்க அதுக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்க? நீங்க அதுக்கு ஏதாவது பயனுள்ளதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு மாறி மாறி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு என்ன ஆக போகுது? நம்ம இன்னும் இருந்துடவா போறோம் சொல்லுங்க? இப்படி போகத்தானே போறோம், காலையில எந்திரிக்கத்தானே போறோம். ஆச்சுங்களா? மரணம்ங்கிறது நல்ல விஷயம்தான். இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு சீரழியிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். மரணம்ங்கிறதெல்லாம் மோசம் இல்லை, நமக்கு விடியும். விடியும் போது அதான் அந்த திருமூலர் அழகா சொல்லுவாரு, நமன்வரில் ஞானவால் கொண்டே எரிவன். ஆச்சுங்களா? நமன்னா யாரு? இடுப்பு கீழே வந்து எனர்ஜி உற்பத்தி ஆகும், நாமா அப்படிங்கிற இடங்கள்ல ஆற்றல் உற்பத்தி ஆகும். அங்க உற்பத்தி ஆகும்போது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் கீழ் வெளியில விரயமாகறதுக்கு போய் நம்மளை மரணத்துக்கு எடுத்துட்டு போகும். அந்த மாதிரி நமன் வரையில் ஞானவால் கொண்டே எரிவன், ஞானம் நான் ஓம் அப்படிங்கிற இந்த ஆற்றலை மேல கொண்டுட்டு வந்து ஞான வாழ் கொண்டே எரிவன். ஆச்சுங்களா? அதே சிவன் வரில் நான் அவனுடன் போவது திண்ணம், அவனுக்கு மேல என்ன வேணும்?
கண்டிப்பா போவோம் அவங்க கூட, அவங்ககிட்டதான் போய் ஷேர் போறோம், அங்கிருந்தே வந்திருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, போனவங்க போகட்டும், நீங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்களை இருக்க வச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஆழ்ந்து யோசிச்சு, அப்போ அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிற விதம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள தவத்துல ஒடுந்துங்க, பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல ஒடுந்துங்க. அப்புறம் அனுதினமும் மற்றவர்களை வருத்தப்படுத்தாது, போனவர்கள் போயிட்டாங்க, இனி இருக்கிறவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையை எடுத்துட்டு போக வேண்டியதான். வெளியில போயிட்டு ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு எப்பா நல்லா இருக்கியா, அந்த ஒரு வார்த்தையே நல்ல விஷயம் தானே சொல்லுங்க. உங்களை நம்பி எவ்வளவோ உயிரினங்கள் எதுவோட முடியாம எதுவுமே முடியாம சீரழியிறது, சில உயிரினங்களுக்கு நடக்க முடியாது, சில உயிரினங்களுக்கு பறக்க முடியாது, சில உயிரினங்களுக்கு உணவே கிடைக்காது, எல்லாத்துக்குள்ளே ஈசன் தான் இருக்கு. ஒரு பூனைக்குட்டி வாங்கி வச்சு நீங்க அது மேல அன்பு செலுத்துறாள்ல, அது உங்களையே நம்பி உங்களையே சுத்தி சுத்தி அதுக்குள்ள இருக்கிற ஈசனுக்கும் உங்கள் மனைவியினுடைய உள்ள இருந்த ஈசனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நாய்க்குட்டி வாங்கி கட்டிட்டு அதுக்கு சாப்பாடு போட்டு அது கூட இருந்தீங்கன்னா உங்க தந்தையினுடைய உயிருக்கும் அந்த நாய்க்குள்ள இருக்கிற உயிருக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே உயிர் தான் ஆச்சுங்களா. அப்போ உங்களுக்கு உங்களை நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டுமே உங்களுக்கு அன்பு வேணும், குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டுமே எல்லாமே பண்றோம்னு நினைக்கிறதே சுயநலம் தானே, சுயநலம் தானே, அல்லது பற்றுதானே, அது பற்றுதானே. அந்த பற்றல விடணும். விண்ணினை சென்று அணுகாவியன் மேகங்கள், மேகங்கள்லாம் வந்து விண்வெளிக்கு போயிடறது, பூமி தான் சுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதே மாதிரியே அன்னலை சென்று சேரா பசு பாசங்கள், இறைவனிடம் வந்து உங்களோட பசு பாசமெல்லாம் போய் சேராது, அதையெல்லாம் விடணும். அதெல்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு இருந்தாங்கன்னா விடவே முடியாது, அவங்களே போய் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அப்ப அதுக்கு மேல என்ன சொல்லுங்க? எல்லாமே சில பிரம்மஸ்ரீ நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு உறுதி ஆயிரும் சகோதரன். அது வரைக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கலாம், புறக்கணிங்க. அது அதுக்காகத்தான் இறைவன் மந்திரங்கள் சொல்றது, 1008 முறை சொல்றது, காலை மாலை குளிக்கிறது, கோயிலுக்கு போங்க, ஏதாவது ஒரு விதத்துல உங்களை கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க, பிஸியா வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் நார்மல் ரொட்டீனே நம்ம வாழ்க்கை முறையே அப்படித்தான் இருக்கு. சோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஆச்சா, வாழ்க வளமுடன். ஏ பிரதர், வாழ்க வளமுடன். இன் யுவர் வீடியோஸ் யூ மென்ஷன்ட் தட் இன் செலிபசி யூ கேன் கண்ட்ரோல் தி பீப்புள், பட் இன் மை கேஸ் ஐ ஆம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை ஓல்டு பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ். தே ஆர் ஆர்கியூயிங் ஈவன் ஃபார் அ ஸ்மால் இஷ்யூஸ் அண்ட் நாட் அக்செப்டிங் மீ வாட் எவர் ஐ ஜென்யூன்லி செட் டு தெம். வாழ்க வளமுடன். நம்ம பேச்சு நம்ம கேட்கறமா சொல்லுங்க, நம்ம பேச்சு நம்ம கேட்கறமா? நம்மளே கேட்க மாட்டோமே. அடுத்தவங்களை போய் கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு ஏன் போறீங்க? அவங்களுக்குள்ள இருக்கிறது ஆறு ஈசனே அவங்களுக்குள்ள இருக்கீல, நீங்க அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு இப்படி போயிட்டு இருக்கீல, நீங்க போய் குறுக்கால் நின்னீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, நல்லது கெட்டது. அவங்கக்கிட்ட ஒரு மாயங்கள திரை இருந்துச்சுன்னா அதை விளக்கறக்க முயற்சி பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. அதை கேட்காம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு போறாங்கன்னா விட்டுருங்க, பற்ற விட்டுருங்க. ஆச்சா, நீங்க நான் எப்ப சொன்ன நாம போய் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணல, அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது வேற, வசியமாடி வசியமாகிறது வேற. வசிய தவங்கள் பண்ணுங்க, அது மூலமா உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வசியமாயி வரும் ஆச்சுங்களா. பல 10 வருஷமா 5 வருஷமா நமக்கு வராம கஷ்டத்திலேயே இருப்போம், வசிய மந்திரங்கள்லாம் சொல்லும் போது நமக்கு என்ன தேவையோ அது நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும், அதுதான் வசியம். கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா சினிமா படத்துல காட்டுற மாதிரி போயிட்டு அந்த வருமம் இந்த வருமம் நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து அந்த உடலை உங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி அது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்க தாயாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், வேற தான் சரிங்களா, ஒன்னெல்லாம் கிடையாது. நீங்க கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க அவங்களுக்காக ஏதேனும் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பத்திக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணல அவங்கள, சரியா? அது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மாட்டுக்கே அப்படிதான், நாய்க்கே அப்படிதான். நீங்க அதுக்கு என்ன போட்டீங்கன்னா அது வாழாட்டிட்டு வரும், உங்களை கண்ட்ரோல் இல்லைன்னா அதோட வேலைப்பாட்டு அது போயிட்டு இருக்கும். அதுக்கு தேவை இருக்குல்ல, அதனுடைய தேவை அது பார்க்கணும்ல. நீங்க எப்போ போட்டீங்கிறக்காக உங்களை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, சர்வைவல் நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும்ல, எல்லாருமே அப்படித்தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நீங்க அப்படியே மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப மோசம்னா சொல்றத சொல்லிருங்க. இப்ப நம்ம எப்படி யூடியூப் சேனல்ல 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க, நம்ம சொல்றத சொல்லிட்டே இருக்கிறோம், சொல்றத சொல்லிடுறோம். இன்னைக்கு கூடிய விரைவில் எல்லா மொழிகள்லையும் போய் சொல்ல போறோம், சொல்றத சொல்லிடுவோம். அடுத்தது ஃபாலோ பண்றது பண்ணாதது யார் கையில? அவங்கவுங்க கையில. சித்தர்கள் காலத்திலேயே எல்லாம் ஓலை சுடியில் எழுதி போட்டு அவங்க போயிட்டாங்கல்ல, அவங்க கோந்து யாரையுமே டவுனுக்குள்ள கோந்துட்டு ஊர் மக்களே வாங்க, மன்னர்களே வாங்க, எனக்கு அவ்வளவு தூரம் நான் பிரம்மசரி பவர்ல இருந்து அரசர்கள்லாம் வந்து என்னோட கால் விடுங்க, அரசர்கள் எல்லாம் நான் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன்லாம் அப்படி இல்லை இல்லையா? அவங்க எல்லாத்தையும் சொல்றத சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி சொல்றது சொல்லிருங்க, கேட்கறது கேட்காது அவங்க விதி, புரிஞ்சுக்கலாம். அவங்க விதி, அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் சரிங்களா. உங்களுடைய உயிரை நீங்க கவனிங்க, நீங்க பிரம்மசரியத்தில் நினைச்சிட்டு உத்தியா வாங்க, அவ்வளவுதான். பெருசா எடுத்துக்காதீங்க, பிரஷரா எடுத்து. வெளியுலகத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மாயை, இல்யூஷன் தான், மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு கேட்காதவங்க நாளைக்கு கேட்பாங்க, நாளைக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே முடிச்சு மூட்டை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க, எப்படி வேணாலும் நடக்கும் சரிங்களா. எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால
நீங்க எதுன்னு உலகத்துல எப்படி போகுதோ அதை அப்படியே ஏத்துக்குவாங்க. ஆனா உங்க கடமை செஞ்சுட்டு இருங்க, பாம்பா இருங்க, கொத்திராதீங்க, ஆனா சீருங்க, அவ்வளவுதான் போதும். சரிங்களா? வாழ்க வளமை. ஏன்னா கொத்தக்கூடாது, கொத்துனா அந்த உயிரையே பாதிக்கிறோம், ஆனா சீரலாம் இல்லைன்னா உங்களை அடிச்சிருவாங்க. சரியா? சோ எல்லாமே ஒரு ஆவரேஜா பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்து, சகோதரரே, நான் 40 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகல, பிகாஸ் டியூ டு மை லோ இன்கம் ஜாப். என்னுடைய தந்தையார் வந்து என்கிட்ட சொல்றாரு, திருமணம் பண்ணிக்கோ, ஐ எம் நாட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. எனக்கு ஃபினான்சியலி ஸ்ட்ராங் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஐ ஃபீல் கில்ட்டி நாட் ஏபிள் டு ஃபுல்ஃபில் மை ஃபாதர்ஸ் விஷ், இட் இஸ் அ சின். வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த கேள்விகளை படிச்சுட்டு முதல்ல வந்துடலாங்க. வென் ஐ அட்டெண்ட் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சம் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் மேக் மீ ஃபன் ஆஃப் மீ ஃபார் நாட் கெட்டிங் மேரீடு அட் தி ரைட் ஏஜ். வென் தை டூ திஸ் ஐ ஃபீல் வெரி ஆங்கிரி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். How should I deal with this? Okay. மூணாவது, சுவாமி சிவானந்தா இன் ஹிஸ் புக் பிராக்டிஸ் ஆஃப் பிரம்மச்சரியா ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ்டு எவ்ரி ஒன் நாட் டு கெட் மேரீட் அண்ட் இட் இஸ் அ சாட்டானிக் வே டு இன்க்ரீஸ் தி வேர்ல்ட் பாப்புலேஷன் த்ரூ லஸ்ட் அண்ட் டூ நாட் பிரிங் கிட்ஸ் அண்ட் மேக் தேம் சஃபர் இன் திஸ் க்ரூயல் வேர்ல்ட். பட் தி என்டையர் வேர்ல்ட் அப்சஸ்டு அபவுட் கெட்டிங் மேரீட் அண்ட் ஹேவிங் கிட்ஸ். வை? ரீசன்ட்லி my friend's father passed away. He is a Christian. I attended funeral service till burial. In the graveyard I saw cemeteries of many people who had already passed away. I felt very jealous of these dead people as they already completed their life journey and sleeping peacefully in their cemeteries. Am I thinking abnormally? ப்ளீஸ் அட்வைஸ் மீ. வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்ட 4 கேள்வியும் நான் கொஞ்சம் தமிழ் படுத்தி சொல்லிடுறேன். சகோதரருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, தந்தையா திருமணம் பண்ண சொன்னாரு, பொருளாதாரம் இல்லாத காரணத்தால் நீங்க பண்ணாம இருக்கீங்க, இது தந்தைக்கு செய்த துரோகமானு கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க? ஃபங்க்ஷன்கெல்லாம் போகும்போது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வந்து இன்சல்ட் பண்றாங்க, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. மூணாவது, சுவாமி சிவானந்தா வந்து திருமணம் அப்படிங்கிறது தேவையில்லை, இந்த கலிகாலத்துல குழந்தைகள் வந்து அவங்களும் சீரழித்தா போறாங்க, நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காருன்னு சொல்றீங்க. நாலாவது, நண்பர்களின் தந்தையார் இறந்ததுக்கு அப்புறம் அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இறந்து கண்டு கடந்தவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நிம்மதியா இருக்குது, அவங்களாம் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க, நம்ம தான் இருந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு இது நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நிறைய தடவை. ஓகேங்களா? சரி, ஓகே, முதல்ல இருந்து நம்ம வந்துடலாம். முதல் கேள்வி, உங்கள் தந்தையாருக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை முடிந்து போச்சு. ஆச்சுங்களா? அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போய் அவர்னால ஃபுல்ஃபில் அடைய முடியாத காரணத்தினால உங்களை பெத்து விட்டுருக்காரு. கரெக்டா? அவர்னால் தன்னுடைய சுயத்தை உணர்ந்து இறைவனோடு ஒன்றை இயலாதுங்கிற காரணத்தினால அவர் வந்து ஒரு குழந்தை தன்னுடைய ஆற்றலை எல்லாம் முழுமையா கொடுத்து உங்களை பெற்று கொடுத்துருக்காரு. அவருக்கே தெரியல அவருக்கு என்ன தேவைன்னு. ஆச்சுங்களா? அதனால அவர் இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாருடைய அல்டிமேட் தேவையுமே இறைவனை அடைய வேண்டியதுதான். பொருளாதாரம் இல்லை என்றால் இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சி எல்லாம் இல்லை. ஆச்சுங்களா? அவ்வளவு மகிழ்ச்சி எல்லாம் இல்லை. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அனுதினமும் பட்டு பொருளாதார சீரழிவுல சிக்கி சீரழியணும். நீங்களும் கஷ்டப்படுவீங்க, வர பொண்ணும் கஷ்டப்படும். அப்புறம் வாழ்க்கையில ஓட்டமே வாழ்க்கையா மாறிடும். எங்கேயுமே ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க தெளிவா முடிவு எடுத்துட்டு உஷாரா இருக்கீங்க, இப்ப நீங்க நிம்மதியா இருக்கீங்க. ஆச்சுங்களா? நீங்க நிம்மதியா இருக்கீங்க, ஃபங்க்ஷன்கெல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. மாசமான பால் டப்பா வாங்கணும், அது பண்ணும் இது பண்ணும், எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பெண் கூட இருக்காங்கன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, மிகப்பெரிய பொறுப்பு, சாதாரண விஷயமே இல்லை. பொருளாதாரம் கூட இல்லைன்னா சீரழிஞ்சிடுறாங்க. இப்ப நிறைய பேருக்கு நிலையற்ற வாழ்க்கை காரணமே அதுதான். அப்புறம் திருமணம் ஆகாம இருந்துட்டு திருமணம் ஆனவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். உண்மைதான். ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கி ஒரு வீட்டை கட்டி அதே பண்ணி இதே பண்ணி இந்த உலக வாழ்க்கையில அவங்க நிறைய விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம ஒண்ணும் இல்லாம தானே இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அந்த லெவல்ல அவங்க வந்து தன்னை உயர்வா நினைச்சுக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. ஆனா நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா விரும்பலையே. நம்ம தான் இங்க எதுவுமே இப்ப அச்சீவ் பண்றதுக்கு பெருசா விரும்பாம இருக்கிறதுனால இந்த உலகத்துல அச்சீவ் பண்ணவங்க முன்னாடி நம்ம போய் நின்னா நமக்கு பொருந்தாம தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிட வேண்டியதுதான். நாளடைவுல உங்களுடைய மனைவி உங்களுக்குள்ள இருக்கா, உங்களுடைய மனைவி வாழையாக, உங்களுடைய மனைவி முத்துரியங்களாக, உங்களுடைய உயிர் அணுக்களை விந்துஜயம் பயிற்சியின் மூலமாக நீங்கள் அவளுக்கு வந்து தினம் 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 வந்து இன்பத்தை கொடுத்து நீங்களும் இன்பத்தை அனுபவிச்சு அப்படியே ஏகாந்தத்தில் இருக்கீங்க. ஆச்சா? நம்ம பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா
அப்போ நமக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருது இங்க, சரிங்களா? இறை இறை இன்பம் முதல் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம வெளி உலகத்துல நம்ம போயிட்டு அவங்க கிட்ட அப்ரூவல் எதிர்பார்க்கறது தேவையில்லை. அழையாதார் பக்கம் போன மாதிரி தான், சரிங்களா? உங்க தந்தையார் இருக்கிறதுனால ஒரு குடும்ப பாண்டிங் இருக்கிறதுனால கூப்பிடுறாங்க, போங்க வாங்க, ஆச்சுங்களா? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு வாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆனா மேக்கப் பண்ணிட்டு ஷோ காட்டணும்ட்டே வந்து நின்று இருக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க போய் நிக்காதீங்க, அது நல்லாதான் இருக்காது, நல்லா இல்லை. ஆச்சுங்க, அது இந்த காலத்துல சுத்தமாவே புரிதல் இல்லை. அதுக்கு தகுந்தாற் போல நம்மை நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான், சரிங்களா? வாழ்க வளமுடன். அதான் நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, எலி என்ன எள்ளு எண்ணெய்க்கு காயுது, எலி புழக்க எண்ணத்துக்கு காயுது. அதாவது திருமணம் ஆகாதவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சைட் அடிக்கிறதுக்கு போவாங்க, அடுத்தடுத்து திருமண வாழ்க்கைக்குள்ள தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக அந்த வாழ்க்கைக்குள்ள போகும்போது அங்கதான் ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ்க்குள்ள போனா தன்னை தவம் பண்ணி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி எப்படின்னு மேம்படுத்திக்கிறதான போறோம். அப்ப திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இடமெல்லாம் குடும்ப வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கலாம்னு நடக்கிற விஷயங்கள். அங்க வந்து குடும்ப வாழ்க்கை தேவைப்படுறவங்க அப்படி இருக்கிறவங்க அங்க போகலாம், நமக்கு தான் தேவையில்லையே. நம்ம ஒரு எள்ளு வந்து வெயில்ல காஞ்சு எண்ணெயா மாறுறதுக்கு வெயில்ல காயுது, ஒரு எலி புழக்கை வந்து அங்க போய் காயணுங்கிற தேவையில்லை. அதனால நமக்கு அங்க தேவையில்லை, நமக்கு அங்க வேலை இல்லை. நம்ம அங்க போய் நின்றுட்டு நம்ம எதையோ நடக்குது நடக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அது நமக்கு வந்து ஒரு அனுபவமா எடுத்துக்க வேண்டியதான். வாழ்க வளமுடன். சிவானந்தா வந்து அவருடைய புத்தகத்துல சொன்னதை சொல்லியிருக்கீங்க, சிவானந்தா சொல்லியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லலை. சிவானந்தா வந்து அவர் சொன்ன விஷயங்கள் 100% சரிதான், ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் அதே விஷயம், அது எப்படின்னா அவர் சொன்னது 100% கரெக்ட், ஆனா நம்முடைய இப்ப நம்ம இந்த ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம், அவர் சொல்றது வந்து ஒரு 10வது படிக்கட்டுல எல்லாமே கரெக்ட், நம்ம 1வது படிக்கட்டுல நிக்கிறோம். அப்போ அவர் 10வது படிக்கட்டு கரெக்ட் கரெக்ட்ங்கிறார், ஆனா இங்க 1வது படிக்கட்டுலயே நின்றுட்டு இருக்கோம். அப்போ 9வது படிக்கட்டு போகையில 10வது படிக்கட்டுல கால் வைக்கிறது ஈஸியா இருக்கும், ஆச்சுங்களா? ஆனா 1வது படிக்கட்டுல இருந்துட்டே அவர் சொன்னது கரெக்ட்னு இங்கிருந்து 10வது படிக்கட்டுல கால் வைக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அப்பதான் வந்து சிவானந்தர் விஷயத்த நம்ம எடுத்து அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க பிரம்மசரியத்துல இருக்கீங்க, உங்களுக்கு பொருளாதாரம் எதுவுமே இல்லை, நீங்க ஈஸியா வந்து டக் 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 டக்னு ஏறி சிவானந்தர் சொன்ன ஸ்டேஜுக்கு போயிடலாம். இதே இங்க பொருளாதாரம் நிறைய இருக்கு, அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்த பந்த உறவுகள் நிறைய இருக்கு, 1வது படிக்கட்டுல இருக்கீங்க, சொத்து பத்து நிறைய இருக்கு அப்படிங்கும் போது அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களை விடமாட்டாங்க, ஆச்சுங்களா? உங்களை உடவும் போறது இல்லை, பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மறுபடியும் சரி அப்ப உன்ன என்ன எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியலையான்னு 2வது படிக்கட்டு 3வது படிக்கட்டு 4வது படிக்கட்டு வர வேண்டியதான். அதான் கர்ம வினை நம்மளை பிடிச்சி இழுக்குது, நல்வினையும் தீவினையும் நம்மளை பிடிச்சி இழுக்கும். நல்வினை இருந்தாலும் பிடிச்சிருக்கும், தீவினை இருந்தாலும் பிடிச்சிருக்கும். எல்லாரும் அந்த ஸ்டேஜ் சிவானந்தர் சொன்ன ஸ்டேஜுக்கு போயிட முடியுமானா முடியாது. அந்த குடுப்பனை இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா நடந்துடும், அது குடுப்பனைன்னு தெரியாம வருத்தப்பட்டு இருக்கிறாங்க சிலர், அதுக்கு நம்ம ஒண்ணும் சொல்றது இல்லை. ஆனா மேல ஏறி வர்றதுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும், சரிங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த மாதிரி வந்து இறந்தவர்கள் இடங்களுக்கு போகும்போது கடைசியில் அதுதான் உண்மை, போனவங்க போயிடுவாங்க நிம்மதியா, அன்றையோடு அந்த கஷ்டம் முடிஞ்சிச்சு, சிவமாவே மாறியாச்சு, எந்த தொல்லையும் இல்லை, எதுவும் போயிடுவாங்க, ஆச்சுங்களா? ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்போ துன்போ சளி காய்ச்சல் நோய் நொடி எல்லாத்தையும் சமாளிச்சு சமாளிச்சுதான் போக வேண்டியதா இருக்கு. ஸோ இது உண்மை தானே? இப்ப நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் எதுக்கு ஓடுறாங்க, ஒரு நாய் இருக்கு, ஒரு விஷயத்தை பார்த்து வாளாட்டுது குதிக்குது தவுது, நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம அதை பார்த்துட்டு அது பெருசா இம்ப்ரெஸ் எல்லாம் ஆகுறது இல்லையா, பரவாயில்ல அப்படின்னு தான் போயிடுறோம். அந்த மாதிரி உலக மக்கள் சில விஷயங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் பாரு, நம்ம பரவாயில்ல அப்படின்னு போயிருவோம் போலியே, நம்மளாம் வந்து எதுலயும் மயங்கிட்டு நிக்க மாட்டோம், ஆச்சுங்களா? அதான் சித்தர்கள் சொல்லுவாங்க, சிவனடியார்கள் மயங்காவளி நிற்பர் அப்படிம்பாங்க. எதுக்கு மயங்க மாட்டாங்க, ஆச்சுங்களா? எதுக்கு மயங்கிட்டெல்லாம் நிக்க மாட்டாங்க. நமக்கு எது சரியோ அது எது தேவையோ, இந்த உடலுக்கும் உயிருக்கும் என்ன தேவையோ அதை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 30 நிமிடம் வந்துட்டோம், இன்றைய தினம் போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் அதில் இருந்தா கீழே celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம் மன உறுதியோடு. அப்புறம் நம்முடைய சகோதரர்கள் வந்து பயிற்சிகள் தொடர்பாக கலந்துக்கணும் அப்படின்னா celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எப்படி கலந்துக்கிறதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி கலந்துக்கிறது எப்படி கலந்துக்கிறதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தீங்கனாலும் பயனில்லை, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், லிங்க் இருக்கும், அதுக்குள்ள போனா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், வீடியோ வடிவிலேயே இருக்கும், நீங்க பாட்டுக்கு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன்.